ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். TNPSC குரூப் டூ மெயின்ஸுக்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் பிளஸ் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடத்துறதா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபுல் ஃபிளஜ்டான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இது ஃப்ரீயா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம், ஆன்சர் கீ கொடுத்துருவோம், நீங்க எழுதுற பேப்பரை திருத்திடுவோம். திருத்தி அதுல எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க எப்படி பெட்டரா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத கண்டினியூஸ் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். யாரு டாப்ரா உங்களோட ஆன்சர் ஷீட்டை உங்களுக்கு காட்டுவோம். இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இதை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, ஒரு 9 நிமிஷம் வீடியோ இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி டீடைல்ஸ் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 9 நிமிஷம் வீடியோ ஒரு நான் லிங்க் தரேன், அதை போய் கண்டிப்பா பாத்துருங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் 1 அதுக்கான மெட்டீரியலையும் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ மெட்டீரியல் வந்து நான் ஹேண்ட் ரைட்டிங் கொடுப்பேன், டைப்பிங் கொடுப்பேன், அப்புறம் எங்கேயாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருந்தா அதையும் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன், தமிழ்நாடு மெட்டீரியலையும் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல நான் உங்களுக்கு தருவேன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, இங்க பாருங்க, இந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உங்க போன்லயும் கிளிக் பண்ணாலும் சரி, உள்ள போனீங்கன்னா ஷெட்யூல் 1 இருக்கும். ஸோ ஷெட்யூல் 1 கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ TNPSC குரூப் டூ மெயின்ஸ், இதான் ஷெட்யூல் 1. இதுல பாத்தீங்கன்னா மனித உரிமைகள், தகவல் அறியும் உரிமை சட்டம், ரெண்டுத்துக்குமே மத்திய மாநில ஆணையங்கள் இருக்கு. இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு, அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கும் தேசிய ஆணையம் மாநில ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியல் கொடுக்குறேன், அதாவது டைப்டு மெட்டீரியல் தரேன். பல்வேறு வெப்சைட்ஸ், இப்போ மனித உரிமைகள் அப்படின்னா ஐநா அவையோட அந்த வெப்சைட்டுக்கே போயிட்டு அந்த வெப்சைட்ல உள்ள கண்டென்ட்டை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அப்படிதான், ரொம்ப ஆத்தென்டிக்கான, எங்க வந்து உண்மையான டீடைல் கிடைக்குமோ அங்க போயிட்டு அந்த கண்டென்ட்டை இங்கிலீஷ்ல படிச்சு அதை வந்து உங்களுக்கு தமிழ்ல நான் வந்து மாத்தி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு உண்மையாவே இதை நான் காட்டுறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறேன். அதுக்கப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு பொறுத்த வரைக்கும், நீங்க வந்து மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் புக்ல உள்ளது படிச்சா போதும். இப்போ 10th சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1 ஜியாகிரபி பாடம் 5 அதுல உள்ள மக்கள் தொகை படிச்சீங்க. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் உங்களுக்கு தந்துடுறேன், இந்த புக் கட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் 7 ஒரே ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் 12th ஜியாகிரபில மக்கள் தொகை புவியியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த பாடத்துல ஐநா சபையோட பிப்ரவரி 2019 கணக்கெடுப்பு இருக்கு, இந்தியாவோட புதிய மக்கள் தொகை டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு. ஸோ அந்த பாடத்துல, ஸோ 12th எக்கனாமிக்ஸ் மன்னிக்கணும், 12th ஜியாகிரபி மக்கள் தொகை புவியியல் பொறுத்தவரைக்கும் ஃபுல் பாடத்தை நீங்க தரவா படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சில புள்ளி விவரங்களை நீங்க அதுல எது படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக மத்திய அரசு திட்டங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. மத்திய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெப்சைட், தமிழ்நாடு அரசு துறை வாரிய வெப்சைட் வச்சிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலன் இந்த அறிக்கையெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு இந்த வீக்கு வந்து ஒரு 3 இது முதல் வாரம்ங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எந்த யூனிட்ல கவர் ஆகும்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார பிரச்சனைகள். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க என்ன செய்யணும்னா, நான் இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்றேன் இல்லையா, ஷெட்யூல் கொண்டு போனா ஷெட்யூல் பார்க்கலாம், மெட்டீரியல் கொண்டு போனா நீங்க மெட்டீரியல் பார்க்கலாம். பாருங்க, இது வந்து வீக் 1 மெட்டீரியல்ஸ், ஓகேவா? மனித உரிமைகள் இது பாருங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அப்படியே டபுள் கிளிக் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு முடியும். மனித உரிமைகள்ல எது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் குரூப் 1 எது கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதான் கேட்டிருக்காங்க, பன்னாட்டு நிறுவனத்தில் மனித உரிமைக்கான பொது உறுதிமொழி அல்லது உலகளாவிய பிரகடனம் UDHR. ஸோ இது வந்து நான் ரொம்ப இன்டென்ஸா இதுக்கு ரொம்ப நிறைய நேரம் செலவு பண்ணி உங்களுக்காக இது பல்வேறு வெப்சைட்ல இருந்து, ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல், அப்புறம் இந்த UDHR தனியா ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் எல்லாம் பார்த்து உங்களுக்காக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 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 இது இருக்குல்லையா, அந்த முக்கியமான விஷயம் இது, இந்த மனித உரிமைகள். இதுக்கு வந்து ஸ்கூல் புக்லயும் 9th சோசியல் சயின்ஸ்லயும் ஒரு பாடம் இருக்கு, மனித உரிமைகள் அப்படிங்கிற பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இதுல பாத்தீங்க அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட பணிகள், அப்புறம் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட பணிகள் ரொம்ப முக்கியமா. இப்ப பாருங்க, ஒரு வேறுபாடு ரொம்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், மனித உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் என்ன வேறுபாடு. ஸோ இதெல்லாம் தான் கண்டிப்பா கேட்பாங்க, இதெல்லாம் இந்த பாடத்துல நல்லாவே கவர் ஆயிருக்கு. அப்புறம் தகவல் உரிமையை பத்தியும் இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, சரிங்களா? தகவல் உரிமையை பத்தி கொடுக்கப்பட்டிருக்குது, தகவல் உரிமை போராளிகள் பத்தி இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது.
சோ இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்தை தரோவா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் தகவல் அறிவு உரிமை சட்டம் வெளியில ஃபுல்லா கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த டீடைல்ஸ் வந்து வெளியில சட்டத்தோட நோக்கம் என்ன, எதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களுக்காக நான் வந்து தொகுத்து டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு முக்கியமான உழைப்பா நான் பாக்குறேன். இதுக்காக நான் ரொம்ப நேரம் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நீங்க முழுசா பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சிறுபான்மையினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் வெப்சைட் தான், அதில் உள்ளதுதான் கேள்வியா கேட்பாங்க. என்ன கேள்வியா கேட்பாங்க இப்போ பாருங்களேன், இதில் நான் இந்த கண்டென்ட் வந்து சொல்றேன். ஓகே, பிரதம மந்திரியின் சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டம் பற்றி ஒரு சிறு குறிப்புரைகள் கேட்கலாம். இல்லைன்னா அந்த திட்டத்தோட பேரே சொல்லலாம். இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தாட்கோன் இருக்க மாதிரி இப்போ டாம்கோ அப்படின்னு இருக்கு சிறுபான்மையினருக்கு தமிழ், இதை பத்தி டாம்கோ பத்தி கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் பத்தி இந்த டால்மெட்கோ பத்தி கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கண்டென்ட்ல இருக்கு. நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வாரம் வந்து நாம எதை கவர் பண்றோம்னா சிறுபான்மையினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம், இந்த மூணு தான் நம்ம கவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தொகை 10th, 11th, 12th இந்த மூணு பாடங்கள் படிச்சா மக்கள் தொகை பத்தி போதும். மக்கள் தொகையில நகரமயமாக்கல் பத்தி நிறைய கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் தரலான் இருந்தேன். என்னன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் இப்போ வந்து மொத்தம் மூணு யூனிட் இருக்கு மெயின்ஸ்ல, மெயின்ஸ் பேப்பர் டூல. ஒன்னு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கவர்னன்ஸ் இருக்கு, அதுக்கு பிறகு வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. மொத்தம் 5 யூனிட், இந்த 3 யூனிட் ரொம்ப முக்கியம். 4th யூனிட் 5th யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி கேள்விகள் வரும். ஓகே ஃபைன், இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் தனியா உங்களுக்கு கொஸ்டின் பேக் ரெடி பண்ணி தரேன். என்ன சார் கொஸ்டின் பேக்ங்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ், குரூப் ஒன் மெயின்ஸ் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இல்லையா. குரூப் ஒன் மெயின்ஸுக்கு கேள்வி எடுக்கிறவங்க தான் குரூப் டூ மெயின்ஸுக்கு கேள்வி எடுக்க போறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ குரூப் டூ மெயின்ஸ்ல இது சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு, குரூப் ஒன் மெயின்ஸ்ல என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தர, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கணும்னா சும்மா நம்ம வசவசன்னு எல்லாத்தையும் படிச்சிருக்க கூடாது. எதெல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க, எந்த பாடப்பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க பார்த்து அதுக்கு அதிக கவனம் கொடுக்கணும், அதுக்கு அதிக எஃபர்ட் போடணும். ஸோ மீதிக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமா எஃபர்ட் போட்டால் போதும். ஏன் அப்படின்னா நம்மளால நிறைய டேட்டா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியாது சரிங்களா. நீங்க எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எதை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். போக போக ப்ராக்டிஸ்ல தெரியாது உங்களுக்கு. இப்பதான் நம்ம முதல் வாரம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை படிங்க, இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த கண்டென்ட் நீங்க படிங்க. ஷெட்யூல் படி நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டேன் மெட்டீரியல், இன்னைக்கு இஷ்யூ பண்ணிட்டேன். டெஸ்ட் டேட்டு வர சண்டே, சண்டே மார்னிங் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் எழுதி எழுப்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எழுதி எழுப்புங்க. ஏன் அப்படின்னா நான் முதல் 50 பேப்பர் இல்லைன்னா 75 பேப்பர் இல்லைன்னா 100 பேப்பர் தான் என்னால் திருத்த முடியும் ஒரு வாரத்தில் சரிங்களா. முதல் 100 பேப்பர் தான் நான் திருத்துவேன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாய்ப்புக்கு நீங்கள் முந்துங்க சரியா. உங்களுடைய வாய்ப்புக்கு நீங்கள் முந்துங்க. உங்களோட பேப்பர் நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கை கொடுப்பேன். போக போக வாலண்டியர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட பேப்பர் நான் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். இந்த இந்த கீ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, இந்த வார்த்தை இருந்ததுன்னா இதுக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். போக போக நீங்களே கூட ஒரு 10 பேப்பர் திருத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1000 கணக்கான பேப்பர் திருத்தி 1000 கணக்கான ஃபீட்பேக்கும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க வேலை கிடைச்சி போன பிறகும் நீங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? இது முதல் வாரங்கிறதுனால நான் ரொம்ப சிம்பிளா கொஞ்சோண்டு கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அதிகமான கண்டென்ட் பார்க்கலாம். இப்போ குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி சிலபஸ்ல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நாம கவர் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வாரம் நான் வந்து ஓன் மெட்டீரியல்ஸ், நானா ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் 2 தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வாரங்கள்ல அதிகமா கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, இது வந்து அப்சல்யூட்லி உங்களுடைய நலனுக்காக தான். கிராமப்புற ஒரு சிறு நகர மாணவருக்கு வந்து இது பயனடிச்சதுன்னா அது அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதை நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சு உங்களுடைய தெருவுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக வாங்க. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். கண்டினியூஸா படிங்க. இன்னும் நிறைய பேர் குரூப் ஒன்னுக்கு ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க சார் கேட்டிருந்தீங்க. இப்போ பெய்டு டெஸ்ட் பேட்ச் போற நிலைமையில நான் இல்லை, எனக்கு பெய்டு டெஸ்ட் பேட்ச் இப்போதைக்கு வேண்டாம். நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டு தரேன்.
அப்புறம் குரூப் டூ குரூப் ஃபோரு ப்ரிலிம்ஸ், இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து சார் எங்களுக்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங் கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 1 இயர் ட்ரைனிங் பிளான், அதாவது இப்ப ஆரம்பிச்சு அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் பிளஸ் பேட்ச் ஒன்று ரெடி பண்றேன். எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வர இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.